நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை மொச்சை கொட்டை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு அருமையான குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, மொச்சைக்காயை இது மாதிரி குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு துண்டு இஞ்சியும் தட்டி போட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மொச்சைக்காயை எடுத்து வச்சுட்டு முளகாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர மல்லி, சீரகம், கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, தேங்காய், வரமிளகாய், கருகாப்பிள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அடுப்பில் வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம், பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த தேங்காய், வரமிளகாய், கருகாப்பில் அதையும் போட்டு எல்லாம் நல்லா வணக்கி கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் அறுத்து வச்சுட்டு கத்திரிக்காயும் அறுத்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் திரும்பவும் வடைச்சட்டி வச்சு ஆயில் விட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அது கூடவே தக்காளி, நம்ம அறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை மொச்சைக்காயும் போட்டு அதெல்லாம் வேகும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சாந்தையும் ஊற்றி அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா வெந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சஞ்சுமாஸ் வ்ளாகை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சஞ்சுமாஸ் வ்ளாக் எப்பவும் உங்கள் கூட.